ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோபர்னியா, அண்ட் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரையும் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசிபியோடு பார்க்க வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வெயிட் லாஸ் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஈஸி வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இதோட ரெசிபி அண்ட் இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கணும்னா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லைஸ் 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக புதினா. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீர். இளநீர் வந்து நீங்கள் வெறும் அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், உள்ளே இருக்க வழுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட், மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்து சுரக்காய். சுரக்காய் வந்து ஒரு ஃபுல் சுரக்காய் நீங்கள் ஒரு 2-3 பேருக்கு செய்கிறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும், ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு பாதி சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒருத்தருக்கான ட்ரிங்க் அளவு தான். ஸோ இந்த சுரக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட தோலை நீக்கிக்கோங்க. தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க விதை பகுதியை நீங்கள் எடுத்துகிட்டா எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு பிளெண்டரில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இளநீர் சேர்த்துருக்கோம். ஸோ இளநீரே இதை நல்லா அரைச்சிரும் மை போல். அண்ட் இது சுரக்காயும் தண்ணி சத்து கொண்ட ஒரு வெஜிடேபிள்ன்றதுனால நமக்கு நிறைய தண்ணி இதுக்குள்ள ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒன்ஸ் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டி இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். இதில் எந்த சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம், இதை அப்படியே குடிக்கலாம். இது டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ட்ரிங்க். எவ்ரிடே நீங்கள் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் இதை சேர்த்துக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து சீதளம் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர் சத்து கொண்ட வெஜிடேபிள்ன்றதுனால நிறைய பேருக்கு இது ஒத்துக்காது. அதனால் நீங்கள் வீக்லி 3 times இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வெஜிடேபிள் எதுவும் ஒத்துக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் யாரையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை குடிக்கலாம். இது எல்லாமே சாப்பிட்ற பொருள்ன்றதுனால உடம்புக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் சில பேருக்கு இது அலர்ஜிஸ் கொடுக்கும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இது ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கும் போது இது உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸை இன்னும் சீக்கிரமாக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குடிக்கும் போது தான் இது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்கள் வெறுமா குடிக்கிறதுக்கு இது அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் காட்டாது. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோவை நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்க வர. அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.